நாம் ஆண்டவரிடத்திலே நமக்கு கொடுத்திருக்கிற தாலந்துகளை மற்றவர்களுக்காக உபயோகிக்கும் பொழுது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக காணப்படுவோம். எனக்கு பிரியமானவர்களே, வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு அழகான ஒரு பாடம் ரோமர் 12:5 அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி. நம்முடைய உடம்புல பல அவயவங்கள் இருக்கின்றது, ஆனால் ஒவ்வொரு அவயவமும் ஒவ்வொரு பணியை செய்து கொண்டிருக்கின்றது. அதுபோல பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய கிருபையின்படி நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு தாளந்தையும் ஒவ்வொரு திறமையையும் கொடுத்திருக்கின்றார். அந்த திறமை உங்களுக்குள்ள பொதிந்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பொக்கிஷமாக இருக்கின்றது. அது உங்களால மாத்திரம்தான் முடியும் பிரியமானவர்களே. அந்த கிஃப்டை நீங்க எங்க உபயோகப்படுத்தணும்னு சொல்லி அந்த இடத்துல உங்களை அமர செய்திருக்கிறார். அந்த வீட்டில் நீங்க தான் அழகா ஃபிட் ஆவீங்க. வேற யாராவது வந்தா அது ஒரு இடிச்சலா இருக்கும், அந்த இடத்துல அவங்களால பர்ஃபார்ம் பண்ணவே முடியாது. நம்மால மற்ற இடத்துல பர்ஃபார்ம் பண்ண முடியாது பிரியமானவர்களே. ஆண்டவர் சில இடங்களிலே நம்மை அழைத்து வந்து வைத்து இந்த வேலையை செய், இந்த தாளந்தை நமக்கு கொடுத்து எனக்காக இந்த பணியை ஆற்றுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு அழகான தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சிலருக்கு தீர்க்க தரிசன தாளந்துகள், சிலருக்கு பிரசங்கிக்கிற தாளந்துகள், சிலருக்கு பாடல் பாடக்கூடிய ஒரு தாளந்து, சிலருக்கு ஜெபிக்கக்கூடிய ஒரு வரம், சிலருக்கு மற்றவர்களுக்கு சேவிக்கின்ற ஒரு வரத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த வரத்தை எல்லாம் நாம் நமக்குள்ளவே வச்சிருந்தோம்னா நாம் நிம்மதியாக சமாதானத்தோடு இருக்க முடியாது. அப்போ நான் என்ன செய்யணும் என்று சொல்லும்பொழுது, நாம் அவயவங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் ஒரே சரீரமாக இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளந்தை மற்றவர்களுக்காக, மற்ற ஒரு இந்த சரீரம் என்னுடைய இந்த கை இந்த கையோடு சேர்ந்து பணியாற்றும் பொழுது இந்த உடலுக்கு சமாதானம் இருக்கும். இந்த கை இந்த கையோடு கூட இயலாமல் செய்யாமல் வேலை செய்யாமல் இருக்குமே ஆனால் நாம் எனக்குள்ள சமாதானம் இல்லை. அதுபோல் ஆண்டவர் சொல்லுகிறார், First thing I will give you is the peace. உங்களுக்கு சமாதானத்தை நான் அருளை செய்வேன். இரண்டாவது, உற்பத்தி பெருகும். நாம் ஆண்டவரிடத்திலே நம்ம கொடுத்திருக்கிற தாளந்துகளை மற்றவர்களுக்காக உபயோகிக்கும் பொழுது நாம் உபயோகம் உள்ளவர்களாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக காணப்படுவோம். மூன்றாவது, ஆண்டவர் கொடுத்த காரணத்தை நாம் நிறைவேற்ற முடியும், நம்முடைய இலக்கை நோக்கி ஓட முடியும். There is a purpose why God has given you that talent to you. அந்த பர்பஸை, அந்த காரணத்தை நாம் அறிந்து அவர் வைத்த இலக்கை நோக்கி ஓட முடியும் பிரியமானவர்களே. ஆகவே பலராய் இருக்கின்ற நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். பல வரங்களை ஆண்டவர் கிருபையினாலே நமக்கு அளித்திருக்கின்றார். அந்த வரத்தை மற்றவர்களுக்காக உபயோகப்படுத்தும் பொழுது நாம் சமாதானத்தை பெற்றவர்களாய், நாம் உபயோகம் உள்ளவர்களாய், பிரயோஜனம் உள்ளவர்களாய், நாம் நம்முடைய இலக்கை அடையக்கூடியவர்களாய் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு நீர் பொதிந்து வைத்த தாளந்துகளுக்காக திறமைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் கொடுத்த கிருபையின் வரமாக நாங்கள் கருதுகிறோம். அந்த வரத்தை மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும்படியாக, நாங்கள் சமாதானத்தை பெற்று எங்கள் இலக்கை அடைய கர்த்தர் உதவி செய்யும்படியாக அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டு கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.